இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நட்சத்திரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்கள் கொடுக்கப்பட்ட இறைச்செறி 1 அரசர் 17:13. எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், மன்னிக்கும். 1 அரசர் 17:15. அவர் போய் எலியா சொன்னபடி செய்தார். எவர் போய்? அந்த கைம்பெண், அந்த விதவை பெண். எலியா என்ன சொன்னார் அதை செஞ்சார். ஏன்னா நாடு முழுவதும் கொடிய பஞ்சம், உணவே இல்லை. இவர் வந்து அப்பப்போ என்ன செய்யறாங்க, கடவுள் வந்து எலியா வந்து போதிச்சுட்டு வர்றார், காகங்கள் வழியாகி போதிக்கிறார், காகங்கள் வந்து அப்பத்தை கொடுக்குது. சில பேர் 2 முறை வந்து அந்த தூதர்கள் வந்து அவங்களை வந்து உணவு கொடுக்குறாங்க, காகம் உணவு கொடுக்குது. இப்போ சாரிபாத் என்னும் விதவையின் வழியாக, சாரிபாத்தில் உள்ள அந்த கைம்பெண் வழியாக கடவுள் யாருக்கு ஆகாரத்தை கொடுக்குறார்? எலியாவுக்கு. எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பஞ்சகாலம் எல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சோடு மாவும், அந்த மாவை சுடுறதுக்கு கொஞ்சோடு எண்ணெய் தான் இருக்குது. அதை சாப்பிட்டு அவங்க சாவ போகிறாங்க, யார்? அந்த தாயும் மகனும். அப்போ வந்து அங்கே என்ன செய்யறாரு, எலியா போய் அந்த பெண்ணை பார்த்து வந்து இந்த மாமா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவார். அப்புறம் அவர் சொல்கிற கொஞ்சம் தண்ணி கொண்டு வரப்போ அப்படியே என்ன சொல்லுவார், அவருக்கு தெரியும், அவருக்கு வெளிப்பாடு இருக்குது, அப்படியே தண்ணி கொண்டு வரப்போ என்னை கொஞ்சம் ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வர மாட்டார். அப்போ தான் பொண்ணு சொல்லுது, அந்த கைமண் சொல்லுகிறான், இல்லை போதகரே, இல்லை ஆண்டவனே, நானும் என் மகன் உண்பருக்கு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி தான் மாவு இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது, அதை நாங்கள் சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறார்னாக்கா, மறதெல்லாம் எதுவுமே சொல்ல, நான் சொன்னபடி நீ செய், நீ எனக்கு கொஞ்சம் அப்பவும் கையோடு கொண்டு வர என்றார். அவர் வாழும் கடவுளாகி ஆண்டவனாலே எனது அப்பவும் எதுவும் இல்லை, பானையில் கையளவுமாவும் களையத்தில் செய்து என்னையுமே உள்ளன. இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டுக்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதை பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா, அஞ்ச வேண்டாம், நீ போய் நான் சொன்னபடி செய்கின்றார். இதில் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாமா, நீ சொல்கிறதெல்லாம் வாசம் தான், இதை பற்றி இதை மாதிரி உணவு இருக்கு கிடைக்காம போயிடும், இனிமேல் சாப்பிட மாட்டேன், இதை கொடுத்து அஞ்ச வேண்டாம். மொதல் வார்த்தை அவங்களுக்குள்ள விசுவாசம், அஞ்ச வேண்டாம், இனி உணவுக்கு என்ன செய்வோம், இனிமேல் வாழப்போகிறோமா, இனிமேல் செத்து போகிறோமா, இதை குறித்து பயப்படாத, நீ அஞ்ச வேண்டாம், நான் என்ன சொன்னால் அதை செய். அந்த பெண் மறுக்க, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, அஞ்ச வேண்டாம், நான் சொன்னபடி செய் என்ற வார்த்தையை கேட்ட பிறகு மறுபடி என்ன செய்யணாக்கா, மறு வார்த்தை பேசாதபடி அவள் சென்று அப்பத்தை சுட்டு அந்த எலியா கொடுத்தான். அதுலேருந்து என்னன்னாக்கா, அந்த பஞ்ச தீர வரைக்கும் எண்ணெயும் குறையில மாவும் குறையில, எண்ணெயும் மாவும் பெரியது. காரணம் அது அவருடைய மேலே விவாதிக்காதபடி அவர் இறைவாக்கினர், அவர் தீர்க்கதரிசி, அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிட்டார். அது யாருடைய வார்த்தை? கருணை வார்த்தை என்று எண்ணி அவருடைய வார்த்தைக்கு செவியம் எடுத்தார், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே. ஆக எலியா அவர் இறைவாக்கினர், எலியா அவர் தீர்க்க செய்யும்படி அறிந்து அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன வார்த்தை ஏற்று அவருக்கு வார்த்தைக்கு கீழ், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற கொஞ்சமாவையும் இருக்கிற கொஞ்சம் எடுத்து ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு அதையும் எலியாவுக்கு கொடுத்தார். அப்படி அந்த மனதோடு எலியாக்க கொடுக்க வேண்டும் மனதோடு செய்கின்ற போதே அங்கே மாவு பெரியது, எண்ணெயும் பெரியது, பஞ்சம் தீரும் வரை அவர்களை உண்டாடல் சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, காரணம் என்ன? அவள் போய் எலியா சொன்னபடி செய்தார். நீங்கள் நானும் ஊழியர் வழியாக, தீர்க்கதரிசி வழியாக, இறைவாக்கள் வழியாக, குருக்கள் வழியாக, போதர்கள் வழியாக, சுவிசேஷர்கள் வழியாக, கடவுளால் அனுப்பப்பட்ட பணியார் வழியாக அநேக காரியங்களை கடவுள் சில வழியில் உண்மையில் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் செவியம் எடுக்கின்ற பொழுது சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கலாம், பிரச்சனைகள் எப்படி வேணால் இருக்கலாம், நிலைமைகள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நிலைமைகளை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை பார்க்காதபடி மாறாக அந்த வார்த்தையை கடவுள் அவங்க வாய் வழியாக பேசுகிற அந்த வார்த்தையை செவியம் எடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த கைம்பெண் வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். நாமும் பிரியமானவர்களே, அந்த கைம்பெண் எலியாவை வகித்தது போல நாமும் இறைவாக்கியர்கள் சொல்லுகிற வார்த்தையை, அல்லது தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தையை, அல்லது போதகர்கள், குருக்கள், ஊழியர்கள், லேவியர்கள், ஆசாரிகள் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவிமடிப்போம். அது அவருடைய வார்த்தையில் கடவுளின் வார்த்தை, கடவுள் வார்த்தையை நம்ம அறிவிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க என்னுடைய வார்த்தைக்கு இறைவாக்கினுடைய வெளிப்படுத்தப்படுகிற என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அற்புதத்தை காணுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.